இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் ஸ்டஃப்ட் ஃப்ரை. சோ இந்த ஃப்ரை பாத்தீங்கன்னா ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இதுக்கான இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா தயிர், மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, தனியா தூள், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். சோ நான் ஆக்சுவலா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து கொஞ்சம் பட்டை சேர்த்து லவங்கம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். சோ அந்த பேஸ்ட் தான் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சோ சேர்த்து நம்மளோட ஸ்டஃபிங் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சோ மிளகாய் தூள் ஜாஸ்தி வேணாம் அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங் மசாலா. ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோர் சைட்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண மாதிரி ஃபோர் சைட்ஸும் நல்லா கொஞ்சம் லாங்காக டீப்பாக ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஏன்னா மசாலா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலா வந்து அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக தடவி விட்டுருங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா வந்து அந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் வேண்டாம்னா புளி கரைச்சல் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தயிர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ இதை ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக வெளியே வச்சு கூட நம்ம வந்து அதுக்கப்புறம் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது இதோட மசாலா அதுதான். ஸோ நான் இப்போ எல்லா வெண்டைக்காயும் இதை ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்படியே விட்டுடுங்க. ஸோ மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு லைட்டாக எண்ணெய், ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது, இது நார்மல் ஃப்ரை தான். ஸோ இந்த பேனில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேன் காஞ்சதுமே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காவெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது சேர்த்த பிறகு நம்ம அப்படியே எல்லா சைடும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட வெண்டைக்காய் ஸ்டஃப்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.